எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிடிஜோ ஸ்டான்லி. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பில்லிங் சாஃப்ட்வேர், .NET பில்லிங் சாஃப்ட்வேர், ஃப்ரீ பில்லிங் சாஃப்ட்வேரில் பேசிக்காக எப்படி ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணுறது, அந்த பிராண்ட் ஃபார்மில் வந்து டேட்டா பேஸில் டேட்டா இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தேன், லாஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தேன். அந்த ஹோம்ஒர்க்கில் வந்து கஸ்டமர் ஃபார்ம் ஒன்று டிசைன் பண்ணுங்கள், அண்ட் தென் கேட்டகரி ஃபார்ம் டிசைன் பண்ணுங்கள், ப்ராடக்ட் ஃபார்ம் டிசைன் பண்ணுங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதில் இன்சர்ட், அப்டேட், டெலிட் மூணுமே வந்து பாருங்கள் நம்ம பிராண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து நீங்கள் ஓனாக பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா, இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு வராமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஒவ்வொரு கோடு உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த கோடை நீங்கள் உங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள், பார்த்து அது உங்கள் சிஸ்டமில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் ஒரு ஃபார்மில் நீங்கள் என்ன விஷயம் பண்ணீங்களோ அந்த விஷயம்தான் கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே நான் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு புது டெக்னிக்கும் அதில் யூஸ் பண்ணலை. சரிங்களா, ஸோ உங்களுக்கு இந்த மூணு ஃபார்மும் உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னா நீங்கள் பிராண்டை மட்டும் 4 தடவை 5 தடவை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு புது ஃப்ரெஷர் வந்து எடுத்தோடனே வந்து ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து ஒரு 4 டைம் 5 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களால் ஈஸியாக நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் பண்ண முடியும். அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஸ்க்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அதை சேல் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் உங்களுக்கு இந்த பிராண்ட் போட்டுட்டேன். அதே மாதிரி இப்போ கஸ்டமர் டேபிள் எடுத்திருக்கேன். இந்த கஸ்டமர் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, சிட்டி இருக்குது, காண்டாக்ட் இருக்குது. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், இந்த குவெரி ப்ரௌசரில் நான் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன். ஒவ்வொன்றுக்கும் நான் செப்பரேட் டேபிள் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு விஷுவலை நான் காட்டுறேன். இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னோட ஷாப் டேட்டா பேஸை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் கஸ்டமர் டேபிளை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு, இதில் பாருங்கள் நேமு, அட்ரஸ்ஸு, சிட்டி, காண்டாக்ட் நம்பர், உங்களுக்கு இது 4 வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட இடத்துல யூஸ் பண்ணலாம். நேம், அட்ரஸ், சிட்டி, காண்டாக்ட் நம்பர், 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் பாருங்கள் டிஎக்ஸ்டி நேமு, டிஎக்ஸ்டி அட்ரஸ்ஸு, டிஎக்ஸ்டி சிட்டி, அண்ட் தென் டிஎக்ஸ்டி காண்டாக்ட். இது வந்து பாருங்கள் 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இது என்னோடய ஐடிக்காக டிஎக்ஸ்டி சியூஐடின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் தான் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நீங்கள் நம்மளோட ப்ரீவியஸ் 2 பார்ட் வீடியோ நீங்கள் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த சேவ் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணோடனே எனக்கு என்ன ஆகும், சேவ் கோடிங் நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நான் வந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஏன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ண இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இது வந்து சேம் ஆஸ் அந்த பிராண்ட் வீடியோ தான். நான் உங்களுக்கு இதை வந்து பாஸ் பண்ணி நீங்கள் இதை பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணி இதில் நான் என்ன கோட் போட்டிருக்கணும் அந்த கோடை நீங்கள் எழுத ஆரம்பிச்சுக்கோங்க. அது அண்ட் தென் உங்கள் சிஸ்டமில் வந்து நீங்கள் போட ஆரம்பிச்சுக்கோங்க. நான் மெதுவாக உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு வந்து நேமு, அட்ரஸ்ஸு, சிட்டி, அண்ட் தென் காண்டாக்ட் நம்பர், இதை வந்து டேட்டா அவங்க டைப் பண்ணியிருக்காங்களான்னு நான் செக் பண்ணுறேன். அண்ட் தென் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் 0 இருந்தால் இன்சர்ட்டு, இல்லைனா அப்டேட், இந்த விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். சேம் டேட்டா கிரிட் வியூ அதே மாதிரியே கஸ்டமர்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பிராண்ட் லோட் ஆகும்போது, கஸ்டமர் பாடி லோட் ஆகும்போது இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு கஸ்டமர் இது லோட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகணும்னா இந்த லோட் கிரிட் எனக்கு வரணும். அண்ட் தென் டெக்ஸ்ட் பாக்ஸை கிளியர் பண்ணுறேன். டேட்டா கிரிட்டில் வந்து கிளிக் பண்ணும்போது அந்த வேல்யூ டெக்ஸ்ட் பாக்ஸில் போகிறதுக்காகவும், அண்ட் தென் நான் வந்து டெலிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே அந்த ரெக்கார்ட் டெலிட் பண்ணுறதுக்கு கோடிங் எழுதியிருக்கேன். சரிங்களா, இப்போ இந்த வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் இதை டைப் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி பாருங்கள் நான் கேட்டகரி டேபிள் உங்களுக்கு காட்டுறேன். கேட்டகரி ரொம்ப சிம்பிள், ஏன்னா இது ஒரே ஒரு காலம் தான். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் பாருங்கள் சேம் அதே மாதிரி கேட்டகரி வேல்யூ டைப் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இன்சர்ட் குறி எழுதியிருக்கேன், அப்டேட் குறி எழுதியிருக்கேன், சேம் டேட்டா கிரெட் வியூ லோட் பண்ணுறதுக்கு ஒரு குறி எழுதியிருக்கேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, டெலிட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இது கம்ப்ளீட்டாக நான் போட்டிருக்கேன். சரி, நீங்கள் இதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டேபிள், இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸோட நான் சோர்ஸ் கோட் காட்டுறேன் பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள். நான் வந்து லோட் காம்போன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். இதில் எனக்கு பிராண்டு வரணும், அண்ட் பிராண்ட் நேம் வரணும். எங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு காம்போ பாக்ஸில் எனக்கு டிஸ்பிளே ஆகும்போது பிராண்ட் நேம் வரணும், ஸ்டோர் ஆகும்போது பிராண்ட் ஐடி ஸ்டோர் ஆகணும். சரிங்களா, அதுக்காக நான் இந்த ஒரு காம்போ பாக்ஸ் வச்சுருக்கேன். சேவ் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டேட்டா டைப் பண்ணியிருக்கேனான்னு செக் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ப்ராடக்ட் நேம் நீங்கள் கொடுக்காமல் இருந்தால் எரர் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு மற்றது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். காம்போ பாக்ஸ் செலக்ட் பண்ணலன்னா எரர் வரும், ரேட் செலக்ட் பண்ணலன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டேன்.
இதில் வந்து என்னோடய ப்ராடக்ட் ஐடி வந்து 0 இருந்ததுன்னா இன்சர்ட் பண்ணுறது கமாண்டும், அப்படி இல்லைனா அப்டேட் பண்ணுற கமாண்டும் போட்டு அந்த கமெண்ட்டை வந்து நான் கமெண்ட் என்ன பண்ணுறப்பன்னா ரன் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ அவுட் புட் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எக்ஸிக்யூட் ஆகுது, கிளியர் பட்டன் எக்ஸிக்யூட் ஆகுது, அண்ட் தென் லோட் கிரிட் மறுபடியும் அந்த பழைய டேட்டாவில் எல்லாமே மறுபடியும் செலக்ட் பண்ணி எடுத்து புதுசோடு சேர்த்து பிரிண்ட் பண்ணுறேன், அண்ட் தென் வந்து கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு இதுவும் நான் இந்த குவெரி வேணால் உங்களுக்காக ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். லோட் கிரிட்ல பாருங்க, இந்த குவெரி கம்ப்ளீட்டா ஜாயின் குவெரி நான் எழுதியிருக்கேன். இந்த குவெரியில வந்து பாத்தீங்கன்னா பிராண்டையும் ரேட்டையும் வந்து பிராண்டையும் ப்ராடக்ட்டையும் சேர்த்து நான் வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கிளியர் பட்டன்ல அந்த எல்லா கண்ட்ரோல்ஸையும் கிளியர் பண்ணியிருக்கேன். டேட்டா கிரிட் ஹெட்டரை கிளிக் பண்ணும்போது அப்டேட் பண்ணுறதுக்கான குவெரி, அண்ட் தென் வந்து டெலிட் பண்ணுறதுக்கான விஷயங்களையும் நான் வந்து பாருங்கள் இதில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த மூணு ஃபார்மும் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் உங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை இன்கேஸ் இதுவும் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த சோர்ஸ் கோட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், இந்த சோர்ஸ் கோடை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஹோம் ஃபார்ம் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த ஹோம் ஃபார்ம் வந்து இப்போ நம்ம மாஸ்டர் ஃபார்ம்னு சொல்லலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாஸ்டர் செட்டிங்ஸ் இது எல்லாமே நிறைய கொடுத்துருக்கேன் நான். ஸோ இதை உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரன் பண்ணும்போது எனக்கு இந்த மாஸ்டர் ஃபார்ம் ஓப்பன் ஆகுது. இதில் பிராண்ட் கிளிக் பண்ணால் எனக்கு பிராண்ட் லோட் ஆகணும். ஓகேங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட் இந்த கோடிங்கில் போகிறேன். இந்த பிராண்டை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம கோடிங் நம்ம இப்போ பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் நம்ம வியூ பண்ணி பார்க்கணும். அந்த ஃபார்மோட நேமை கரெக்டாக போடுங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிராண்ட் நேம் வந்து brand.cs கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ பிராண்டுன்னு போட்டுட்டு, சரிங்களா, பிராண்டுன்னு போடுங்க, பி கேபிட்டல் BRAND. அங்கே என்ன நேம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் போட்டுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன், ஈக்குவல் டு நியூ பிராண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ இதில் பிராண்ட் .mdi parent m cap letter போட்டுக்கோங்க, brand object .mdi parent equal to this. இதோட பேரண்ட் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஹோம் ஃபார்ம் தான். சரிங்களா? அண்ட் தென் அந்த ஃபார்மை நான் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இதை காப்பி பண்ணிக்கோங்க. நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு இதில் பாருங்கள், எனக்கு ஹோம் மெனுவில் போயிட்டு நான் பிராண்டை கிளிக் பண்ணேன், எனக்கு லோட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா மறுபடியும் கிளிக் பண்ண ஒரே ஃபார்ம் நிறைய டைம் லோட் ஆகிட்டே இருக்கும் கிளிக் பண்ண. ஸோ இதை நாம் எப்படி சால்வ் பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்ம் ஓப்பனில் இருக்கா நான் செக் பண்ணணும். MDI பேரண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கலாம். சரிங்களா? அப்போ எத்தனை ஃபார்ம்ஸ் ஓப்பனாக இருந்தாலும் அத்தனை ஃபார்ம்ஸையும் நம்ம செக் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு ஃபார் ஈச் லூப் ஒன்று நான் போட போகிறேன். ஓகேங்களா? ஃபார் ஈச் ஃபார்ம்ஸ் in application ஓகேங்களா, அப்ளிகேஷன் டாட் ஓப்பன் ஃபார்ம்ஸ், ஓப்பனாக இருக்கிற ஃபார்ம்ஸ் எல்லாமே எடுக்க போகிறேன். அப்போ இந்த லூப் என்ன பண்ணும், ஒவ்வொரு ஃபார்மாக எடுத்துகிட்டு வரும். சரிங்களா? அப்போ அந்த ஃபார்மோட டைப்பை நான் கெட் பண்ணுறேன், எஃப் டாட் கெட் டைப். ஓகேங்களா? கெட் டைப் கொடுத்துட்டு அது ஈக்குவல் டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள், டைப் ஆஃப் பிராண்டான்னு செக் பண்ணுங்கள். அது பிராண்டாக இருக்கா இந்த இப்போ வந்து இந்த MDI-ல 4-5 ஃபார்ம் ஓப்பனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4-5 ஃபார்மில் இது பிராண்ட் ஃபார்ம் தான் ஓப்பனில் இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்படி இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா எஃப் டாட் ஆக்டிவேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அப்போ அந்த ஃபார்ம் எனக்கு முன்னால் வந்துடும். சரிங்களா? அண்ட் தென் ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு மேலே கீழே போகாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ரன் பண்ணுறேன். இப்போ எங்கள் ஃபார்ம் எதுவுமே இல்லைங்களா? அப்போ பிராண்ட் ஃபார் லூப் எனக்கு வந்து ஃபால்ஸ் ஆகிட்டு எனக்கு கீழே இருக்கிற அந்த மூணு லைன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த மூணு லைன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். இதே இன்கேஸ் நான் வந்து மறுபடியும் இந்த ஃபார்ம் ஓப்பனில் இருக்குது, மறுபடியும் நான் போய் கிளிக் பண்ணேன்னா ஃபார் ஈச் லூப்பில் உங்களுக்கு என்னாகும், அந்த ஃபார்ம் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் லோட் பண்ண விடாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன ஆகுது, இருக்கிற ஃபார்மே ஆக்டிவேட் பண்ணி விட்டுடும், ஆனால் இல்லாத ஃபார்ம்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிவிடும். இப்போ இதே கோடை அப்படியே நீங்கள் எல்லா ஃபார்முக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் காப்பி பண்ணுறேன். கேட்டகரி ஃபார்ம் செலக்ட் பண்ணி கேட்டகரின்னு மாற்றிக்கோங்க, கேட்டகரி. அதே மாதிரி இங்கேயும் கேட்டகரி மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் செலக்ட் பண்ணுறேன்,
products அதுக்கப்புறம் கஸ்டமர் ஃபார்மை நான் செலக்ட் பண்ணுறேன். டைப் ஆஃபில் கஸ்டமர்ஸ், பிராண்டில் கஸ்டமர்ஸ், அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ். ஓகேங்களா, இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அவுட்புட்டில் நான் ரன் பண்ணுறேன். பிராண்டை கிளிக் பண்ணோடனே பிராண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் தென் மறுபடியும் நான் பிராண்ட் கிளிக் பண்ணால் எதுவுமே வராது. கேட்டகரி கிளிக் பண்ணால் கேட்டகரி ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் தென் ப்ராடக்ட் நான் ப்ராடக்ட், அண்ட் தென் கஸ்டமர்னா கஸ்டமர், கரெக்டாக லோட் ஆகிடுச்சு. இன்கேஸ் எனக்கு வந்து பிராண்டு வேணும்னா புதுசாக ஓப்பன் ஆகாது, பின்னால் இருக்கிற இந்த பிராண்ட் ஃபார்ம் எனக்கு முன்னால் வந்துடும். இதை பாருங்கள், கேட்டகரிக்கு டைட்டில் பிராண்டுன்னு இருக்கிறத நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பிராண்டை கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, முன்னால் வந்துடுச்சு. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். கேட்டகரியில் நான் கேட்டகரின்னு மாற்றிக்கிறேன். இந்த ஃபார்ம் நேம் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டெக்ஸ்டில் கேட்டகரி டீடைல்ஸ். ஓகேங்களா, இது கொடுத்த உடனே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேட்டகரியிலும் வந்துடும். சரிங்களா, இப்போ ரொம்ப சிம்பிளாக நான் இந்த எம்டிஏ கண்டெய்னர் நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு இப்போ நான் ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கேன். இந்த பில்லிங் சாஃப்ட்வேரில் ஒரு கடையில் மாஸ்டர் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, பிராண்ட் கம்பெனி நம்ம யூஸ் பண்ணுறோம், அது என்ன கேட்டகரியில் வருது அப்படிங்கிற மாதிரி. இப்போ கேட்டகரினா என் கடையில் நான் மொபைல்ஸ் வச்சுருக்கேன், புக்ஸ் வச்சுருக்கேன். அப்போ அந்த மொபைல்ஸ் என்னென்ன பிராண்ட் இருக்குங்கிறது தனியாக நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து அந்த ப்ராடக்ட் இப்போ என்கிட்ட நோக்கியா இருக்குது, நோக்கியா 1100 மொபைல் வந்து முக்கியமான விஷயம், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ராடக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது இந்த இங்கே இருக்கிற ப்ராடக்டை எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு என்ன ஆகணும்னா ஸ்டாக்கில் டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள், நான் ஸ்டாக் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஸ்டாக் வெளியில் அந்த ப்ராடக்ட் ஐடி எத்தனை ஸ்டாக்குங்கிறது இங்கே ஆட் ஆகிக்கிட்டே வரணும். ஓகேங்களா, பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்டாக் ஆட் ஆகிட்டு இருக்கும், சேல்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகிட்டு வரும். சரிங்களா, ஸோ இதை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம போட முடியும். ஓகேங்களா, நான் இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு புது ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டேன். ஒரு புது ஃபார்ம், இந்த ஃபார்ம் நேம் நான் பர்ச்சேஸ்னு வச்சுக்கிறேன், பர்ச்சேஸ் டாட் சிஎஸ்ன்னு வச்சாச்சு. ஸோ ஒரு புது ஃபார்ம் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. இந்த ஃபார்ம் பேசிக் திங்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இதோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகிறேன். இதுக்கு ஐக்கான்ஸ், நான் காமன் ஐக்கான் என்னோட ஷாப் ஐக்கான் நான் வைக்க போகிறேன். என்னோட சிஸ்டமில் C-Sharp demo, sorry demo கிடையாது, one video ஷாப்பில் இந்த ஐக்கான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, இதோட ஃபாண்ட் வந்து நான் எப்பவும் போல் எனக்கு பிடிச்ச ஃபாண்ட் நான் போட்டுக்க போகிறேன், ரோபோட்டோ கண்டன்ஸ். அண்ட் தென் நல்ல சைஸ் வந்து 11 கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட கடையில் நான் வந்து ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா நான் ஒருத்தட்ட வாங்குறேன், அவங்க வந்து ஒரு இன்வாய்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அந்த இன்வாய்ஸ் நம்பர் அண்டரில் நம்ம வந்து அந்த பொருள் நம்ம ஆட் பண்ணிட்டு வரணும். சரிங்களா, அப்போ அதை எப்படி நம்ம இதில் போடலான்னா, ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் என்ட்ரிக்கு எனக்கு வந்து ஒரு டேபிள் வேணும். சரிங்களா, நான் இதுக்காக கிரியேட் டேபிள் பர்ச்சேஸ். ஓகேங்களா, பர்ச்சேஸ்ன்னு நான் போட்டுக்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா PUID பர்ச்சேஸ் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், இன்ட்டு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ப்ரைமரி கீ. என்ன ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோமோ அந்த ப்ராடக்ட் PID, எவ்வளோ குவான்டிட்டி வாங்குகிறோமோ அந்த குவான்டிட்டி. ஓகேங்களா, இன்னொன்று எந்த டேட்டில் வாங்குகிறோம், பி டேட்னு வச்சுக்கலாங்களா, பர்ச்சேஸ் டேட் கமா போட்டுக்கோங்க ஒவ்வொன்றுக்கும். அண்ட் தென் எந்த இன்வாய்ஸ் நம்பர், பி இன்வாய்ஸ் பிஐஎன்வின்னு வச்சுக்கலாங்களா, எந்த இன்வாய்ஸ் நம்பரில் நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்.
வேர்கேர் என்ன பண்ணுறேன், ஒரு 50 கேரக்டர்ஸ் நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதை நான் கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகணும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டேட்டா பேஸில் எனக்கு ஸ்டோர் ஆகணும். சரிங்களா? இப்போ இதை நான் வந்து ரன் பண்ணிடுறேன், எனக்கு கொரி கிரியேட் ஆகிடுச்சு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்ச்சேஸ் பார்த்தீங்களா? இப்போ இந்த ப்ராடக்டில் எனக்கு எந்த பர்ச்சேஸும் நான் பண்ணல, ஸோ எனக்கு எம்டியாக இருக்குது. நான் இதுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து என்னோடய டூல் பாக்ஸ் நான் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் விஷுவலில் இல்லை, ஸோ வியூவில் போயிட்டு டூல் பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். டூல் பாக்ஸ் வந்துருச்சு. இதை நான் ட்ராக் பண்ணி நான் வெளியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த டூல் பாக்ஸில் நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு லேபிள் ஒன்று கொடுத்துக்கிட்டேன். உங்கள் விஷுவலுக்காக நான் வேணால் இதோட சைஸை மட்டும் நான் வந்து ஒரு 14 கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் சைஸை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. நீங்கள் 12ங்கிறது ஒரு கரெக்டான சைஸு. நீங்கள் வந்து 14, 15 போட்டிங்கன்னா கஸ்டமர் பிளேஸில் அவங்க அந்த ஃபார்மை பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ போட வேண்டாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்காக நான் ஒரு 16 போடுறேன். ஆனால் 16 ரொம்ப பெருசு. இதில் விஷுவலாக காட்டுறதுக்காக உங்களுக்கு நான் 16 போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ இதில் நான் போட்டுட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் என்ட்ரிக்காக இந்த டைட்டிலை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். பர்ச்சேஸ் என்ட்ரின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் நான் மாற்றிக்கிட்டேன். அண்ட் தென் இதுக்குள்ளே ஒவ்வொரு லேபிளாக நம்ம போடலாம். சரிங்களா? இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், நான் எப்பவுமே இங்கே ஸ்பிளிட் கண்டெய்னர் நான் எப்பவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்பிளிட் கண்டெய்னர் நான் போட்டுக்கிறேன். இதில் இதோட ஓரியன்டேஷன் வேணால் நம்ம வந்து ஹரிசோனில் மாற்றிக்கலாம். சரிங்களா? இது இருக்கட்டும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பக்கத்திலே வந்து இன்னொரு ஸ்பிளிட்டர் நான் போட்டுக்கிட்டேன். அந்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுங்கிறதையும் நான் இங்கே போட்டுக்கிறேன். சரிங்களா? இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நாம் வந்து ஒரு ஒரு பர்ச்சேஸ் பண்ண பொருள் ஆட் பண்ண எனக்கு என்ன ஆகணும்னா, எனக்கு ஸ்டாக்கில் எனக்கு ஆட் ஆகிக்கிட்டே வரணும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், மேலே வந்து நான் அந்த லேபிளை பேஸ்ட் பண்ணிடுறேன், பர்ச்சேஸ் என்ட்ரி லேபிள். இப்போ நம்ம டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஐடி, குவான்டிட்டி, பி டேட், பி இன்வாய்ஸ். ஸோ டேட்டும் இன்வாய்ஸும் ஒன்று தான் இருக்கும். ஒரு பில் எடுத்திங்கன்னா ஒன்று தான் இருக்கும். ஸோ நான் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு லேபிள் ஒன்று எடுத்துக்கிறேன். அந்த லேபிளில் வந்து பாருங்கள் இன்வாய்ஸ் டேட்டுன்னு போட்டிருக்கேன். ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டெக்ஸ்டில் இன்வாய்ஸ் டேட். ஓகேங்களா? இது தனியாக வச்சுக்கோங்க. அண்ட் தென் இதே மாதிரி இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர்னு வச்சுக்கிறேன். இது வந்து பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் டேட் அண்ட் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் நம்பர். ஓகேங்களா? இப்போ அந்த பொருள் நாம் நம்ம கடைக்கு வாங்குறதுனால இதை நான் போட்டிருக்கேன். அண்ட் தென் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே வச்சுக்கோங்க. டேட் பிக்கர் தூக்கி மேலே வச்சுக்கோங்க. டேட் பிக்கர் எனக்கு வந்து இயர் மந்த் டேட் ஃபார்மேட்டில் வேணும். ஸோ அதுக்காக வந்து ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு கஸ்டம் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயர் மந்த் அண்ட் டேட் நான் கொடுத்துக்கிட்டேன். ஃபார்மேட்டில் போயிட்டு லாங்குக்கு பதிலாக கஸ்டம் அப்படிங்கிறத மாற்றிக்கோங்க, கரெக்டாக வந்துடும். இந்த ஸ்லாஷுக்கு பதிலாக ஐஃபன் போட்டுக்கிறேன். இது வந்து எதுக்காகனா, நான் என் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணும்போது இந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணால் ஈஸியாக இருக்கும் எம்எஸ்எஸ்கியூவில். சரிங்களா? இதை நான் போட்டாச்சு. அண்ட் தென் இன்வாய்ஸ் நம்பர் நான் இங்கே பக்கத்துலேயே நான் வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இன்வாய்ஸ் நம்ம இன்வாய்ஸ் டேட் போட்டாச்சு. அப்போ பர்ச்சேஸ் என்ட்ரிக்கு வேறு என்ன நமக்கு தேவை? அந்த பில்லை நீங்கள் நிறைய ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பிஐடிங்கிறது அந்த ப்ராடக்ட் ஐடி. இது வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த குவான்டிட்டியும் நம்ம வந்து கரெக்டாக நம்ம பார்க்கணும், பார்த்துட்டு நம்ம சேவ் பண்ணணும். சரிங்களா? இது சேவ் பண்ணும்போது இந்த டேபிளில் சேவ் ஆகணும், ஆனால் அந்த டேபிளில் எனக்கு அப்டேட் ஆகணும். ஓகேங்களா? அப்டேட் ஆகணும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் பாருங்க, எங்கிட்ட என் கடையில் ஒரு 3 பொருள் தான் இருக்கு. ஆனால் நம்ம நிறைய பொருள் நம்ம இதில் ஆர்டர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயமும் நம்ம இதில் கொண்டு வரணும். இப்போ இதில் பாருங்க, நான் சிம்பிளாக ஒரு விஷயம் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஹோம் ஸ்கிரீன்ல பர்ச்சேஸ் நான் ஆட் பண்ணிடுறேன். மாஸ்டர் போட்டாச்சு. இதில் பர்ச்சேஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பர்ச்சேஸ் ஃபார்ம் டபுள் கிளிக் பண்ணி சேம் இதே விஷயத்தை அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா?
ஓகேங்களா. இப்போ பர்ச்சேஸ் ஃபார்மும் நான் சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். பர்ச்சேஸ் ஃபார்ம் பாருங்கள், எனக்கு பர்ச்சேஸ் ஃபார்ம் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பர்ச்சேஸ் ஃபார்மில் நம்ம ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணிடலாம். இப்போ நம்ம டேட்டாபேஸில் என்ன ஸ்டோர் பண்ணணும், அந்த ப்ராடக்ட் எடுத்து அந்த ப்ராடக்ட் குவான்டிட்டி சேவ் பண்ணணும். அண்ட் தென் வந்து டேட் நம்பர் சேவ் பண்ணணும், டேட்டும் இன்வாய்ஸ் நம்பரும் சேவ் பண்ணணும். ஸோ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட காம்போ பாக்ஸ் எடுத்து நம்மளோட லேபிள் ஒன்று எடுத்துக்கோங்க. லேபிள் எடுத்துட்டு செலக்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. செலக்ட் ப்ராடக்ட், இதோட டெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் ப்ராடக்ட் நான் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் இந்த செலக்ட் ப்ராடக்ட்டுக்கு பக்கத்துலேயே நான் வந்து ஒரு காம்போ பாக்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க சூஸ் தான் பண்ணணும் ப்ராடக்ட்டு. அந்த சப்போஸ் அவங்க ப்ராடக்ட் இல்லைன்னா நீங்கள் ப்ராடக்ட் வந்து அவங்க ஆட் பண்ணிக்கணும், சரிங்களா. அதே மாதிரி நான் இதில் என்ன பண்ணிட்டேன், ப்ராடக்ட் போட்டதுக்கப்புறம் இதோட குவான்டிட்டி நம்ம போட்டுக்கலாம். அந்த ப்ராடக்ட் குவான்டிட்டி நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, சரிங்களா. ப்ராடக்ட் குவான்டிட்டி குவான்டிட்டிக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் வச்சுக்கிறேன், சரிங்களா. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் வச்சாச்சு, ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். அண்ட் தென் வந்து இது அலைன்மெண்ட் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆட் அப்படின்னு கொடுக்கணும், சரிங்களா. ஒரு ஆட்னு ஒரு பட்டன் ஒன்று கொடுக்க போகிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பட்டனில் பார்த்தீங்கன்னா பிடிஎன் ஆட் நான் கொடுத்துக்கிட்டேன், சரிங்களா. இப்போ இந்த ஆட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும்னா எனக்கு இங்கே ஒரு கிரிட் ஒன்று போட்டுக்கலாம். இந்த டேட்டா கிரிட்டில் எனக்கு டெம்பரவரியாக ஆட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம டேட்டா பேஸில் ஆட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து என் டேட்டா கிரிட் வியூ எடுத்துக்கிறேன். டேட்டா கிரிட் வியூ மேலே சர்ச் பண்ணுங்கள், டேட்டா கிரிட் வியூ டாக் பண்ணிடுறேன், இங்கே வந்துருச்சு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கோங்க, சரிங்களா. இப்போ இது நமக்கு அந்த ப்ராடக்ட் நேம் அந்த குவான்டிட்டி மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம், சரிங்களா. இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன், ஃபார்ம் லோட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஃபஸ்ட் நம்ம டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கான அந்த ஹெட்டர் ஃபைல் போடுங்க. யூஸிங் MySQL டாட் டேட்டா டாட் MySQL கிளைண்ட் நம்ம டேட்டாபேஸ் கனெக்ஷன் வந்து போட்டுக்கலாம். கனெக்ஷனுக்கு நம்ம ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம், டிபி ஓ ஈக்குவல் டு நியூ டிபி. ஸோ கனெக்ஷன் கிளாஸும் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் வந்து இப்போ இந்த ஃபார்ம் லோட் ஆகும்போது எனக்கு அந்த ப்ராடக்ட் எல்லாமே லோட் ஆயிடணும். ஸோ நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுத போகிறேன், பப்ளிக் வாய்ட் லோட் காம்போ. இந்த ஃபங்க்ஷன் நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேட்டகிரியில் இல்லை ப்ராண்டில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராண்ட் ஃபார்ம் நான் எடுத்துக்கிறேன். இந்த ப்ராண்ட் பார்த்தீங்களா, இந்த கேட்டகிரின்றிருக்கு பார்த்தீங்களா, இந்த லோட் காம்போவை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட பர்ச்சேஸில் போய் பேஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த காம்போ பாக்ஸ் நேம் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, காம்போ ப்ரோன்னு நான் கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட்னால டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு டிஎக்ஸ்டி குவான்டிட்டி டேட் பிக்கர் ஒன்று இருக்கும். இன்வாய்ஸ் நம்பருக்கு டிஎக்ஸ்டி ஐஎன் விஓன்னு வச்சுக்கிறேன், டிஎக்ஸ்டி ஐஎன் விஓ, சரிங்களா. இப்போ இந்த காம்போ பாக்ஸை நம்ம வந்து என்ன பண்ணணும், இதுக்கு மாற்றணும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம குவெரியில் வந்து ப்ராடக்டாக வரணும், பிஐடி பி நேம் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ், ஓகேங்களா. எனக்கு இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, விஷுவலாக காட்டுறதுக்காக காம்போ ப்ரோவில் செலக்ட் பண்ணிக்கிறேன். காம்போ ப்ரோ காம்போ ப்ரோ காம்போ ப்ரோ பி நேம் பிஐடி, ஓகேங்களா. இது கொடுத்தா போதும், ஃபார்ம் லோட் ஆகும்போது இந்த காம்போ பாக்ஸ் நான் லோட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இப்போ இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணோடனே அவுட்புட்டில் பாருங்கள், எனக்கு வந்து என்னோட பர்ச்சேஸ் டேபிளில் எனக்கு ப்ராடக்ட் எனக்கு கால் ஆயிருக்கும். சாரி, இதில் ஒரு எக்ஸப்ஷன் வருது, ப்ராடக்ட்ஸ் இல்லை ப்ராடக்ட். நான் வந்து ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்கேன் டேபிள் நேமை. ஸோ இதை மாற்றிக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன்.
ப்ராடக்ட்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, என் ப்ராடக்ட்ஸ் எனக்கு இங்கே வந்துருச்சு. சாரி, இது ப்ராடக்ட் டேபிள், பர்ச்சேஸ் டேபிள் செலக்ட் பண்ணுறேன். என்னோடய காம்போ பாக்ஸ் பார்த்தீங்களா, என்னோடய ப்ராடக்ட் எனக்கு வந்துருச்சு. இப்போ இதில் நான் டைப் பண்ணும்போது எனக்கு வந்து ஆட்டோ கம்ப்ளீட் ஆகணும். ஓகேங்களா, ஆட்டோ கம்ப்ளீட் ஆப்ஷனும் நம்ம இதில் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்மளால் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியாது காம்போ பாக்ஸில். ஸோ இதுக்காக என்ன பண்ணுறேன்னா, இதோட ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, மேலே பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டி விண்டோவில் ஃபஸ்ட்டு ஆட்டோ கம்ப்ளீஷன் வந்து சோர்ஸ் வந்து பாருங்க, இதை சூஸ் பண்றேன். இது சோர்ஸ்ங்கிறது இங்க நீங்க சூஸ் பண்ண வேண்டாம். நான் என்ன பண்ண போறேன்னா, ஆட்டோ கம்ப்ளீஷன் மோட் வந்து சஜஷன் அண்ட் அப்பெண்ட் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஆட்டோ கம்ப்ளீட் சோர்ஸ் வந்து அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் என்ன இருக்கோ அந்த ஐட்டம்ஸ் எனக்கு வந்தா போதும். சரிங்களா, சோ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க போய் டைரக்டா காம்போ பாக்ஸ்ல டைப்பே பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த ப்ராடக்ட்டில் வந்து நோக்கியாங்களா, என் டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்துடும். இதை நீங்கள் ஆரோ மார்க்ஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். சரிங்களா, ஆனால் இன்னொன்று நீங்கள் பாருங்கள், இந்த டேப் கண்ட்ரோல் கண்ணாபின்னு போகுது பாருங்கள், இந்த மாதிரி போக வேண்டாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, டேப் கண்ட்ரோல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃபார்மை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் நீங்கள் வந்து ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எங்கே டேப் கண்ட்ரோல் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய டேப் கண்ட்ரோல் இதில் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இது ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ இது ஒன்னு வச்சுக்கிறேன். அண்ட் தென் வந்து இதை டூ, சாரி ஒன் வந்து டேட்டில் வச்சுக்கோங்க, டூ வந்து இன்வாய்ஸ் நம்பர் வச்சுருக்கேன், ப்ராடக்டை வந்து த்ரீன்னு வச்சுருக்கேன், அண்ட் தென் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா டேப் கண்ட்ரோல் ஃபோர் வந்து குவான்டிட்டி, அண்ட் தென் ஃபைவ் வந்து பட்டனுக்கு நான் செட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் லோட் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு வந்து அந்த டேப் கண்ட்ரோல் டேப் ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக எனக்கு அந்த இடத்துல நேவிகேட் ஆகிடும். இப்போ டிஃபால்ட்டாக டேட்டில் இருக்குங்களா, நான் டேப் அடிச்சுனா இன்வாய்ஸ் நம்பர் வரும். இப்போ நூறுனா இன்வாய்ஸ் நம்பர் நூறு. அண்ட் தென் ப்ராடக்ட் நான் டைப் பண்ணுறேன், எஸ்ல டைப் பண்ணுறேன், சாம்சங் செவனு டேப் அடிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஒரு 250 குவான்டிட்டி டேப் அடிக்கிறேன், ஆட் பட்டன் வந்துடப்போகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபார்முக்கும் நீங்கள் உங்கள் டேப் கண்ட்ரோல் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எதுக்காக டேப் கண்ட்ரோலும், டேப் ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண அடுத்தடுத்த காம்போனன்ட்க்கு எங்கே போகணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதில் நான் கொடுத்துட்டேன். அண்ட் தென் வந்து இது கொடுத்து ஆட் ப்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு என்ன ஆகணும், இந்த டேட்டா கிரிட் வியூவில் எனக்கு வந்துடணும். சரிங்களா, இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இந்த ஆட் பட்டன் கிளிக் பண்ணும்போது நான் வந்து ஒரு சிம்பிளான விஷயம் பண்ண போகிறேன். எனக்கு டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பிஐடி குவான்டிட்டி மட்டும் இருந்தால் போதும். ஆனால் யூசர்ஸ் வந்து அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ப்ராடக்ட் நேமும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. நான் அதனால் வந்து என் டேட்டா கிரிட் வியூக்கு வந்து ஒரு புது ரோ ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். டேட்டா கிரிட் வியூ 1.rows.add. இப்போ டெஸ்டிங்க்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ப்ரோன்னு கொடுக்குறேன். முன்னால் வேணால் பிஐடி வச்சுக்கோங்க, ப்ராடக்டோட ஐடி வச்சுக்கலாம். பி நேம்னு வச்சுக்கிறேன், ப்ராடக்ட் நேம்னு வச்சுக்கிறேன். அண்ட் தென் எவ்வளோ குவான்டிட்டிங்கிறதையும் இங்கே கொடுத்துக்கிறேன், QTY. சரிங்களா, இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ரன் பண்ணுறேன். இப்போ இது நான் எத்தனை டைம் நான் ஆட் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணாலும் அத்தனை டைம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வரணும். ஓகேங்களா, சாரி இது ஒரு எரர் இருக்குது. நம்ம வந்து நம்ம பர்ச்சேஸ் டேபிள் டிசைனில் பாருங்கள், இந்த இடத்துல எனேபிள் ஆடிங் இருக்குது, எனேபிள் எடிட்டிங் இருக்குது, எனேபிள் டெலிட்டிங்னு இருக்குது. இது வந்து நார்மலாக வந்து இங்கே கிரிட்டில் டைப் பண்ணுறதுக்காக, ஸோ இது கரெக்டாக இருக்குது. அண்ட் தென் நம்ம பர்ச்சேஸில் என்னென்ன காலம்ஸ்ன்னு நம்ம மென்ஷன் பண்ணல. சரிங்களா, ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய பர்ச்சேஸ் டேபிளில் போயிட்டு டேட்டா கிரிட்டில் எடிட் காலம்ஸ்ன்னு போட்டு ஒரு புது காலம் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு பிஐடின்னு இருக்கணும், அது டெக்ஸ்ட் பாக்ஸ் காலம். அண்ட் தென் ப்ராடக்ட், அண்ட் தென் அதோட ரேட் மட்டும் தான், சாரி குவான்டிட்டி இருந்தால் போதும், QTY. ஓகேங்களா, இப்போ இந்த காலம் இருந்தால் தான் உங்களால் வந்து ரோ ஆட் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ ஓகே கொடுத்துட்றேன். பார்த்தீங்களா, காலம் வந்துருச்சு. நீங்கள் வேணால் இது வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. என் டேட்டா கிரிட் வியூ ஆட்டோ சைஸ் காலம் மோடில் வந்து ஆல் செல்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ நான் வந்து எத்தனை டைம் அந்த ஆட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேனோ அத்தனை ப்ராடக்ட் எனக்கு ஆட் ஆகிட்டே வரும். வந்துருச்சுங்களா, ஸோ இப்போ இதை நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து நான் என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும் அதுதான் இங்கே ஆட் ஆகணும். ஓகேங்களா, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த ஆட் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து இஃப் கண்டிஷனில் காம்போ பாக்ஸ் ப்ரோ டாட் செலக்டட் இண்டெக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னா என்ன அர்த்தம், அவங்க எதுவுமே செலக்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேங்களா, எதுவுமே செலக்ட் பண்ணலன்னா எனக்கு அலர்ட் மெசேஜ் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பாக்ஸில் dot show please select product ன்னு கொடுத்துக்கிட்டேன்.
ஓகேங்களா. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் பண்ணிடுறேன், அதுக்கு மேலே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. சேம் இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இஃப் கண்டிஷனில் txt quantity dot text equal to emptyயாக இருந்தால், எதுவுமே டைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா குவான்டிட்டியை டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்குறேன் சரிங்களா. ப்ளீஸ் என்டர் குவான்டிட்டி. அப்போ குவான்டிட்டி டைப் பண்ணிடுவாங்களா. அப்போ இந்த இடத்துல நமக்கு ப்ராடக்ட் ஐடி வேணும், இந்த இடத்துல ப்ராடக்ட் நேம் வேணும், குவான்டிட்டி வேணும். ஸோ காம்போ பாக்ஸில் எனக்கு வந்து பாருங்கள் டிஸ்பிளே பண்ணும்போது பி நேம், ஆனால் வேல்யூ வந்து இது தான். அப்போ டைரெக்டாக நம்மளால் இதில் போட முடியும். இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல காம்போ பாக்ஸ் ப்ரோ டாட் செலக்டட் வேல்யூ டாட் டூ ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா அதோட ஐடி ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி நேமில் காம்போ பாக்ஸ் ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. அப்போ டிஸ்பிளே ஆகிற நேம் உங்களுக்கு விஷுவலாக காட்டிடும். அண்ட் தென் குவான்டிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுற குவான்டிட்டியே நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஒன்ஸ் இது கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட காம்போ பாக்ஸை நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். செலக்டட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அண்ட் தென் வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸையும் நான் என்ன பண்ணுறேன்னா எம்டி ஆக்கிடுறேன். என்ன ரீசன்னா அடுத்த ப்ராடக்ட் அவங்க செலக்ட் பண்ணுறதுக்காக நான் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் ரன் பண்ணுறேன், ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் செலக்ட் பண்ணுறேன். ப்ராடக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நோக்கியாவில் வந்து நோக்கியா 1100 ஒரு 25 ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது, ஆட் கொடுத்தா வந்துருச்சுங்களா. இதே பாருங்கள் மறுபடியும் நான் நோக்கியா கிளிக் பண்ணுறேன். ஃபோக்கஸ் மறுபடியும் எனக்கு அங்கே போகணும், அப்போ நம்ம ஃபோக்கஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் நோக்கியா கிளிக் பண்ணுறேன், 520 இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 50 இருக்குது. ஆட் கொடுத்தோன்னே ஆட் ஆகணும், டக்குன்னு எனக்கு ஃபோக்கஸ் மேலே போகணும் பார்த்தீங்களா. எனக்கு கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு. ஃபோக்கஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸ் வந்து காம்போ ப்ரோ டாட் ஃபோக்கஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஆட் பண்ணோடனே மேலே போயிடும், அடுத்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு போயிடும். இப்போ உங்களுக்கு என்னாச்சு, ஈஸியாக நீங்கள் வந்து ப்ராடக்டை வந்து ஆட் பண்ணியாச்சு. இதில் இந்த கிரிட்டில் இருக்கிற வேல்யூ எடுத்துக்கிட்டு அண்ட் தென் டேட்டா பேஸில் போய் நம்ம பர்ச்சேஸ் கொண்டு போய் நம்ம சேல் ஸ்டோர் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் நான் போட்டுட்டேன். அண்ட் தென் வந்து இங்கே வந்து ஒரு சேவ் பட்டன் நம்ம ஒன்று கொடுத்துக்கலாம். சேவ் பட்டன் கொடுத்துட்டு நாம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சேவ் பட்டன் வந்து சேம் இதே மாதிரியே காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். சேவ் பர்ச்சேஸ்ன்னு போடுறேன், இல்லை சேவ் டீட்டெயில்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதை சேவ் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் டேட்டா பேஸில் ஸ்டாக்கில் இருந்ததுன்னா எனக்கு வந்து ஸ்டாக் குவான்டிட்டி அப்டேட் பண்ணணும், ஸ்டாக்கில் இல்லைன்னா அந்த ப்ராடக்டை புதுசாக ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ சேவ் அப்படிங்கிறது நான் இங்கே கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாக பாருங்கள் இந்த ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணும்போது எனக்கு என்ன கண்டிஷன் செக் பண்ணணும்னா கிரேட்டா கிரிட்டில் வேல்யூஸ் இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் தென் வந்து இவங்க வந்து இன்வாய்ஸ் நம்பர் டைப் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணணும் சரிங்களா. இப்போ இங்கே பாருங்கள் இஃப் டேட்டா கிரிட் 1.rows.count greater than 0 இருந்ததுன்னா என்ன அர்த்தம், அவங்க வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைனா வந்து நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், equal to 0 இருந்ததுன்னா மெசேஜ் பாக்ஸில் ப்ளீஸ் ஆட் ப்ராடக்ட்ஸ் இதை நான் என்ன பண்ணுறேன் காம்போ பாக்ஸோட இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிடுறேன் சரிங்களா. அண்ட் தென் இன்வாய்ஸ் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரியே கண்டிஷன் தான், இஃப் கண்டிஷன் தான். இன்வாய்ஸ் நம்பரை செக் பண்ணுறேன். டிஎக்ஸ்டி இன்வாய்ஸ் நம்பர் டாட் டெக்ஸ்ட் எம்டியாக இருந்தால் ப்ளீஸ் என்டர் இன்வாய்ஸ் நம்பர் ஓகேங்களா. அப்போ இன்வாய்ஸ் நம்பர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதை நான் சேவ் பண்ணிடுறேன், அவுட்புட்டில் ரன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பர்ச்சேஸ் நான் கிளிக் பண்ணுறேன். சேவ் பண்ணோடனே பாருங்கள் ப்ளீஸ் என்டர் த ப்ளீஸ் ஆட் ப்ராடக்ட்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து மேலே போயிடுச்சு சரிங்களா. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த கண்டிஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கீழே போகாது. ஸோ நான் ரிட்டர்ன் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்கள் ரொம்ப சிம்பிள், நான் எதுவுமே கொடுக்காமல் சேவ் கொடுத்தேன்னா ப்ளீஸ் செலக்ட் த ப்ராடக்ட், ஃபோக்கஸ் இங்கே போயிடுச்சு. நீங்கள் ப்ராடக்ட் கொடுத்ததுக்கப்புறம் குவான்டிட்டி கொடுங்க, 23 ஆட் கொடுக்குறேன். இப்போ சேவ் கொடுத்தா ப்ளீஸ் என்டர் த இன்வாய்ஸ் நம்பர் கேட்குது. இன்வாய்ஸ் நம்பர் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா எந்த எரரும் வராது ஓகேங்களா. ஸோ இது சேவ் பண்ணோடனே எனக்கு என்ன ஆகணும், டேட்டா பேஸில் இங்கே இருக்கிற ரெக்கார்ட்ஸும் இன்வாய்ஸ் நம்பர் இன்வாய்ஸ் டேட் எனக்கு சேவ் ஆகணும் ஓகேங்களா. ஸோ இதை நம்ம பண்ணுவோம். நான் அதுக்கு முன்னால் ஸ்டாக்ல இருக்க ப்ராடக்ட் நான் டிஸ்பிளே பண்ணி காட்டிடுறேன். ஸோ இதுக்காக வந்து நம்ம ஹோம் பேஜில் நம்ம ஒரு புது ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம்.
சரிங்களா, இந்த புது ஃபார்முலா நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டாக் நான் போட்டுக்கிறேன், ஸ்டாக் டாட் சிஎஸ். இதோட ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நான் ஃபாண்ட்டு ஐகான்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஐகான் சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் தென் நம்மளோட ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வந்து பாருங்கள், நான் வந்து ரோபோட்டோ கண்டென்ஸு ஒரு 14 சைஸ் கொடுத்துக்கிறேன். ஆனால் இவ்வளோ சைஸ் வேண்டாம், நீங்கள் 12 நீங்கள் கொடுத்தா போதும். சரிங்களா, கண்டென்ஸ் நான் ஒரு 14 கொடுக்குறேன். இப்போ இதை நம்ம வந்து விஷுவலாக பார்த்துக்கலாம். ஸ்டாக் டீடைல்ஸ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல நான் என்னோட ஸ்பிளிட் கண்டெய்னர் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸ்பிளிட் கண்டெய்னர் ஓகேவா. இது நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஹரிசாண்டலாக நான் மாற்றிடுறேன் ஓகேங்களா. மேலே நான் என்ன, கீழே வந்து நம்மளோட கிரிட்டை நம்ம போட்டுக்கலாம். ஸோ டேட்டா கிரிட் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிக்கோங்க டூல் பாக்ஸில். இங்கே வந்துருச்சு. அண்ட் தென் இதை வந்து டாக் பண்ணிடுறேன். சேம் இதே மாதிரியே நான் என்ன பண்ண போகிறேன்னா, பக்கத்திலே வந்து ஒரு டைட்டில் ஒன்று போட்டுக்கோங்க, லேபிள். ஸ்டாக் டீடைல்ஸ் ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் ப்ராடக்டை சர்ச் பண்ணுறதா இருந்தால் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம சர்ச் கூட கொடுத்துக்கலாம். சர்ச் அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணால் வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்கேஸ் ரீலோட் பண்ணுறதா இருந்தால் ஒரு பட்டன் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா, ரெஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா ரெஃப்ரெஷ். டெக்ஸ்டில் வந்து ரெஃப்ரெஷ்ஷை நான் கொடுத்துக்கிட்டேன். இந்த ரெஃப்ரெஷில் நான் கிரிட்டை லோட் பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ டபுள் கிளிக் பண்ணுறேன், இந்த ஃபார்ம் லோடிங் இவெண்ட் வந்துருச்சு. சேம் நம்ம டேட்டா கிரிட்டுக்கு நம்ம எப்படி லோட் பண்ணுறோமோ அந்த விஷயங்கள் தான் இதை நம்ம பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்காக மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் எடுத்து வர போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு லோட் காம்போ இருக்குது. ஸோ இந்த லோட் காம்போ நமக்கு தேவை, சாரி லோட் காம்போ இல்லை, லோட் கிரிட்டு நமக்கு தேவை. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், இதை கொண்டு வந்து நான் என்னோட இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் நம்மளோட செலக்ட் குவரி யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாக்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி குவரி யூஸ் பண்ணணும். அண்ட் தென் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளோட ஹெடர் ஃபைல்ஸ் நம்ம MySQL ஹெடர் ஃபைல் நம்ம கொடுத்துக்கலாம். மேலே நம்ம யூஸ் பண்ணியிருக்க MySQL டேட்டா டாட் MySQL கிளைண்ட் அப்படின்ற இந்த ஹெடர் ஃபைலில் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த எரர் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். இந்த கிரிட் எப்போ லோட் ஆகணும்னா, ஃபார்ம் லோட் ஆனவுடனே எனக்கு கம்ப்ளீட்டாக லோட் ஆகிடணும். சரிங்களா, இந்த குவெரி என்ன குவெரி நான் எழுத போகிறேன்னா, ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டாக்குன்னு நான் கொடுக்குறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ப்ராடக்ட்ஸோட பி நேம் கமா ஸ்டாக்கோட குவான்டிட்டி வந்தால் போதும் ஓகேங்களா. ஸ்டாக் டாட் QTY from stocks inner join product on inner join product okayla on stock dot pid equal to product dot pid ரன் பண்ணி பாருங்கள். நம்ம கிட்ட இருக்க என்னென்ன ஸ்டாக் அந்த ப்ராடக்ட் நேம்லாம் வந்துருச்சுங்களா. வேணா அலைஸ் நேம் வேணால் மாற்றிக்கோங்க, ஆஸ் ப்ராடக்ட் நான் கொடுத்துக்கிட்டேன். சரிங்களா, இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிடுறேன். நம்ம குவெரியில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபார்ம் லோட் பண்ண போகிறோம். இது வந்து மாஸ்டரில் நம்மளோட ஸ்டாக் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டாக் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹோம் பேஜுக்கு போங்க.
ஹோம் பேஜில் வந்து பாருங்கள் என்னோடய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸ்டாக்கை டபுள் கிளிக் பண்ணுறேன். அந்த ஸ்டாக்கை வந்து நான் இதில் வியூ பண்ண போகிறேன். ஸ்டாக் டேபிளை நம்ம இதில் போட்டாச்சு. அண்ட் தென் இப்போ இந்த ஃபார்மை ரன் பண்ணுவோம். நம்ம ஸ்டாக் ஃபார்ம் நமக்கு வந்துடணும். ஒரு எரர் காட்டுது, என்ன எரர், சாரி இந்த டபுள் கோட்டேஷன் எனக்கு கீழே வந்துருச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா மேலே கொண்டு போயிடலாம். இன்னொரு விஷயம், டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கு நம்ம இந்த டிபி ஃபைல் நம்ம போடவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ டிபி ஓ ஈக்குவல் டு நியூ டிபி. இப்போ இதை ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதை நம்ம ஸ்டாக்கை நான் கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, நம்ம ஸ்டாக் வந்துருச்சு. இதை வேணால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க, ஃபில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் இதில் போயிட்டு ஆட்டோ சைஸ் காலம் மோடில் நான் வந்து ஃபில் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஆட்டோ சைஸ் காலம் மோடு ஃபில் ஏ ஆட்டோ சைஸ் காலம் மோடு. இதை ஃபில் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த காலம் ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். இந்த சர்ச் பாக்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஏன்னா நம்ம ப்ராடக்ட் நேம் குவான்டிட்டி மட்டும்தான் போடுறோம். ஸோ இந்த ஃபார்முடைய சைஸையும் நீங்கள் குறைச்சிக்கோங்க. சேவ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன், ப்ராடக்ட்ஸில் போகிறேன், மினிமம் ஸ்டாக் சாரி ஸ்டாக்கு கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா வந்துருச்சு. இப்போ இல்லை சர்ச் பண்ணால் சர்ச் ரெஃப்ரெஷ் பண்ணால் மறுபடியும் ரீலோட் ஆகணும் சரிங்களா. ஸோ அதுக்காக அந்த ரெஃப்ரெஷ் அந்த லோட் கிரிட் ஃபங்க்ஷனை மறுபடியும் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லோட் கிரிட் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் சரிங்களா. இப்போ ரன் பண்ணிடுறேன், ஸ்டாக் கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா வந்துருச்சு. இப்போ டைப் பண்ணால் சர்ச் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணலாம். நமக்கு சர்ச்சிங் ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் இது. நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபஸ்ட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நேம் வந்து பாருங்கள் டிஎக்ஸ்டி சர்ச் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா. அண்ட் தென் இதை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணும்போது எனக்கு டெக்ஸ்ட் சேஞ்ச் இவெண்ட் வரும். நான் டைப் பண்ண எனக்கு சர்ச் ஆகணும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இந்த டேட்டா டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம குளோபலாக வெளியே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதை குளோபலாக நான் வெளியே வச்சுக்கிட்டேன். இந்த டெக்ஸ்ட் சேஞ்ச் இவெண்ட்டில் நான் டேட்டா வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், டேட்டா வியூ ஓகேங்களா. இந்த வியூவில் நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம், டிவி ஈக்குவல் டு நியூ டேட்டா வியூ. அதில் அந்த டேட்டா டேபிள் நாம் செலக்ட் பண்ணியிருக்க இந்த குவரியில் வந்த டேட்டா டேபிளை எடுத்துகிட்டு வந்து இதில் நான் அசைன் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. இப்போ டிவி டாட் ஃபில்டர்னு நான் போட்டுக்கிறேன் சரிங்களா. எனக்கு இந்த ஒர்க் எப்போ நடக்கணும்னா எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸில் வேல்யூஸ் ஏதாவது இருந்தா. ஸோ இஃப் டெக்ஸ்ட் பாக்ஸ் சர்ச் டாட் டெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் நான் ஜூம் பண்ணிடுறேன், நாட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்ணுறேன். நல்லா இல்லைன்னா ஏதாவது இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து நம்மளோட டேட்டாவை நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராடக்ட் அந்த காலம் நேம் வந்து ப்ராடக்ட் சரிங்களா, லைக்குன்னு போட்டு சிங்கிள் கொட்டேஷனில் 2%. நம்ம எஸ்கியூஎல் குவரிஸில் நம்ம லைக் குவரி வைல்ட் கார்ட் குவரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இது. இதில் என்ன வேல்யூ நான் பாஸ் பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் பாஸ் பண்ணிக்கிறேன் டாட் டெக்ஸ்ட். இது ஃபில்டர் ஆகிற ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபில்டர் ஆகிற டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய டேட்டா ரோ டாட் டேட்டா சோர்ஸ் ஈக்குவல் டு டிவின்னு மாற்றிக்கிட்டேன் ஓகேங்களா. இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். என்னோட ப்ராடக்ட் டேபிளில் ஸ்டாக்குக்கு போகிறேன். எனக்கு நோ சாம்சங் வேணும்னா எஸ்சிஎன் டைப் பண்ணால் சாம்சங் ஃபில்டர் ஆகிடும். ரெஃப்ரெஷ் கொடுத்தா ரீலோட் ஆகிடும் சரிங்களா. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன், என்ன டைப் பண்ணுறேன், நோக்கியா என்ஓகே டைப் பண்ணுற பார்த்தீங்களா. ஸோ ஃபில்டரிங் ஆப்ஷன் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிச்சு. ரெஃப்ரெஷ் கொடுத்தா ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. எனக்கு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸையும் நம்ம கிளியர் பண்ணி விட்டுடலாம் சரிங்களா. இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸையும் நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக நான் என்னோட ஸ்டாக்கை நான் வியூ பண்ணிவிட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அதை சர்ச் பண்ணுற ஆப்ஷனும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்தது நம்ம அந்த கண்டினியூட்டிக்கு போவோம். நம்ம வந்து நம்ம பர்ச்சேஸ் டேபிளில் ஆட் பண்ண விஷயத்தை அப்படியே ஸ்டாக்குள்ளே நம்ம கொண்டு போகணும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த சேவ் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணணும்னு இங்கே இருக்கிற டேட்டா எல்லாமே நான் எடுக்க போகிறேன். அந்த டேட்டாவை எடுத்துட்டு அது வந்து டேட்டா பேஸில் ஸ்டாக்கில் இருந்ததுன்னா அப்டேட் பண்ணணும். ஸ்டாக்கில் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், இன்சர்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். நான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்கேஸ் தப்பாக ஒரு பொருள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொருளை நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து டேட்டா கிரிட் வியூ ரோல வந்து ஒரு ரோவை ரிமூவ் பண்ணுறதுக்கான கோடிங் நம்ம எழுத போகிறோம். இப்போ இதில் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய காலமில் போயிட்டு ஆட் காலம்ஸ் கொடுக்குறேன். ஆட் காலம்ஸில்
டெலிட்டுன்னு நான் ஒன்று கொடுத்துட்டு இதை பட்டனாக செட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இது ஒரு டெக்ஸ்ட்டு நான் டெலிட்டுன்னு வச்சுக்கிறேன். அண்ட் தென் ஓகே ப்ரெஸ் பண்ணிடுறேன், எனக்கு டெலிட் பட்டன் எனக்கு வந்துடும். சரிங்களா, இப்போ இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நான் வந்து ஸ்டாக் செலக்ட் பண்ணுறேன், சாரி பர்ச்சேஸ் செலக்ட் பண்ணுறேன். ஒரு புது ப்ராடக்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். அண்ட் தென் அந்த ப்ராடக்ட் வந்து குவான்டிட்டி எனக்கு 323 ஆட் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, எனக்கு இங்கே டெலிட் பட்டன் எனக்கு இங்கே வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபான்ட் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, நம்ம வேணால் ஃபில் பண்ணிடலாம். இதோட ஃபாண்ட்டை நம்ம ஃபில் பண்ணிடலாம், ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் தென் இதை நான் ஆல் செல்லுக்கு பதிலாக நான் ஃபில் கொடுத்துடுறேன். ஸோ ஃபில் ஆகிடுச்சு. அண்ட் தென் இந்த பட்டனோட டெக்ஸ்ட்டு வேணால் நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த டெக்ஸ்ட்டில் போயிட்டு டெலிட் பட்டனில் போயிட்டு இதோட டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு பாருங்கள். ரிமூவ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ரிமூவ் கொடுத்துட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். பர்ச்சேஸ் டேபிள் எனக்கு பர்ச்சேஸ் ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறேன். நோக்கியா வேல்யூஸ் ஆட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல எனக்கு வந்துருச்சு. சரிங்களா, இப்போ இந்த பட்டன் எனக்கு கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும்னா, எனக்கு அந்த வேல்யூ வந்து கிளியர் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னொரு ஈஸியான விஷயமும் நமக்கு இருக்குது. என்னென்னா, நம்ம டேரெக்டாக டெலிட் யூஸ் பண்ணாமல் இதில் பாருங்கள், இன்னொரு சிம்பிள் விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல இந்த காலமை எடுத்துருங்க. நான் இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டெலிட் பற்றி தனியாக பட்டன்ஸ் போட்டு டெலிட் பண்ணுற மாதிரி எடுக்கிறேன். ஆனால் இந்த வீடியோவில் எனக்கு இது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை நான் செலக்ட் பண்ண ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே ப்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து அலோ த யூசர் டு டெலிட் த ரோஸ் அப்படின்ட்டு இருக்க எனேபிள் டெலிட்டிங்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடிங்குமே இல்லாமல் உங்களுக்கு டெலிட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ராடக்ட்ஸ் இப்போ பாருங்கள், நான் என்னோடய பர்ச்சேஸ் டேபிள் போகிறேன், ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறேன். அண்ட் தென் குவான்டிட்டி ஆட் பண்ணுறேன், ஆட் ஆகுது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, டெலிட் ப்ரெஸ் பண்ணால் டெலிட் கமெண்ட் டெலிட் ஆகிடும். ஓகேங்களா, நார்மலாக எந்த ஒரு கோடுமே இல்லாமல் ஒர்க் ஆகும். இங்கே பாருங்கள், ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டேன், ரெண்டாவது ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டேன், மூணாவது ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இந்த நோக்கியா 520 வேணும்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஸோ நான் அந்த ப்ராடக்டை ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் பாருங்கள், நமக்கு ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் தென் வந்து இப்போ சேவ் பண்ணால் நமக்கு என்ன ஆகணும், பர்ச்சேஸில் போய் சேவ் ஆகணும். ஸோ அடுத்து அது பார்க்கலாம். சேவ் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, எனக்கு இதில் இன்சர்ட் கமாண்ட் எழுதணும். இன்சர்ட் கமாண்ட் வந்து முதல்ல நம்ம வந்து பர்ச்சேஸ் டேபிளுக்கு ஃபஸ்ட் எழுதிக்கலாம். பர்ச்சேஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடி, குவான்டிட்டி, ரேட்டு, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ். ஓகேங்களா, ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட சேவ் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே ஃபார் int i equal to 0, i less than equal to data grid view 1 dot rows dot count i plus plus. ஓகேங்களா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன், ஒவ்வொரு ரோவாக எடுக்க போகிறேன். string sql equal to நான் இன்சர்ட் குவரி இதுக்கு எழுத போகிறேன். எதுக்குன்னா நம்ம பர்ச்சேஸ் டேபிளுக்கு எழுத போகிறேன். இன்சர்ட் இன்டூ பர்ச்சேஸ் பிஐடி குவான்டிட்டி பர்ச்சேஸ் ரேட்டு இதுதான். சரிங்களா, ஸோ இன்சர்ட் இன்டூ இந்த விண்டோவை நம்ம பின் பண்ணிடலாம். பர்ச்சேஸ் ஓப்பன் க்ளோஸ் வேல்யூஸ் ஓப்பன் க்ளோஸ் என்னென்ன காலம் பாருங்கள், பிஐடி ப்ராடக்ட் ஐடி வேணும், குவான்டிட்டி வேணும், டேட் வேணும், இன்வாய்ஸ் நம்பர் வேணும். பிஐடி quantity p date p invoice. ஓகேங்களா, இது நாலுமே நான் போட்டுட்டேன். அண்ட் தென் வந்து இதில் பாருங்கள் நம்மளோட ஒர்க்கை பண்ண போகிறோம். ப்ராடக்ட் ஐடி நான் வந்து அந்த காம்போ பாக்ஸ்லேருந்து கெட் பண்ணிக்க போகிறேன். இது சாரி நம்ம டேட்டா கிரிட்டில் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம கெட் பண்ணிக்கலாங்களா. ஸோ டேட்டா கிரிட்டில் பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட்டு காலம் வந்து எனக்கு வந்து ப்ராடக்ட்டோட ஐடி, செகண்ட் காலம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட நேமு. எனக்கு ஃபஸ்ட்டு காலம் ஜீரோத்து காலம் அண்ட் தென் ஃபஸ்ட் காலம் விட்டுருங்க, எனக்கு டெக்ஸ்ட்டு வேண்டாம், குவான்டிட்டி வேணும். ஓகேங்களா, ஸோ 0 and 2 கொடுத்துக்கோங்க. ரெண்டு சிங்கிள் கொட்டேஷன் போட்டுக்கிட்டேன், ரெண்டு டபுள் கொட்டேஷன். டேட்டா கிரிட்யூ 1 dot rows ஆஃப் i dot cells ஆஃப் 0 தான் பிஐடி இருக்குது, டாட்
value dot toString. ஓகேங்களா? இப்போ இது கொடுத்தாச்சுங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், சேம் இதே மாதிரியே இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் கமா போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த வேல்யூ குவான்டிட்டி நமக்கு எங்கே இருக்குது, செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஜீரோத் பொசிஷனில் வந்து எனக்கு வந்து ப்ராடக்டோட ஐடி இருக்குது, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் டெக்ஸ்ட் இருக்குது, ப்ராடக்ட் நேம் இருக்குது, அண்ட் தென் குவான்டிட்டி செகண்ட் பொசிஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், செல் ஆஃப் 2 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஃபைனலாக ரெண்டு வேல்யூ டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் டாட் டெக்ஸ்ட். ஓகேங்களா? இதில் பாருங்கள் நம்ம காலமில் இன்வாய்ஸ் டேட் இருக்குது. ஸோ டேட் வேணால் முன்னால் போட்டுக்கலாம். ஸோ இதை நான் முன்னால் போட்டுக்கிறேன் டேட்டை. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டபுள் கொட்டேஷன் ரெண்டு ப்ளஸ் டேட் பிக்கர் ஒன் டாட் டெக்ஸ்ட் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ எனக்கு வந்து ப்ராடக்ட் ஐடி வந்துருச்சு, அண்ட் தென் குவான்டிட்டி வந்துருச்சு, டேட் வந்துருச்சு, இன்வாய்ஸ் நம்பர் வந்துருச்சு. இதை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஓ டாட் கான் டாட் ஓப்பன் ஓ டாட் கான் டாட் க்ளோஸ். ஓகேங்களா? MySQL command cmd equal to new MySQL command query comma connection. ஓகேங்களா? query comma o.con அந்த command execute பண்ணிடலாம். cmd dot execute non-query command execute ஆயிடுச்சு. அண்ட் தென் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி எத்தனை ப்ராடக்ட் இருக்கோ அத்தனை ப்ராடக்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகிடும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள் ரன் பண்ணுறேன், பர்ச்சேஸ் டேபிளை கிளிக் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு குவான்டிட்டி நோக்கியா செலக்ட் பண்ணுறேன், ஒரு 25 ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன், சாம்சங் செலக்ட் பண்ணுறேன், ஒரு 50 ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டேன். என்னோட பர்ச்சேஸ் டேபிளில் பாருங்கள் இப்போ எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ எதுவுமே இல்லை. இப்போ நான் சேவ் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக இன்வாய்ஸ் நம்பர் கேட்குது. நான் இன்வாய்ஸ் நம்பர் 100 டேட் இன்றைக்கி டேட்டில் நான் சேவ் பண்ணிடுறேன். எனக்கு இதில் பாருங்கள் ஒரு எக்ஸப்ஷன் வருது. என்ன எக்ஸப்ஷன்னா, ஓ சாரி, அரே எக்ஸப்ஷன் வருது. இங்கே 2 கிடையாது. இது இங்கே பாருங்கள் டேட்டா கிரிட் வியூ 1 டாட் இந்த இன்ஸ்டலேஷன்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எனக்கு 1ல 0லேருந்து ஆரம்பிக்கணும். டேட்டா கிரிட் வியூ 1 டாட் ரோஸ் ஈக்குவல் 2ங்கிறத எடுத்துருங்க. ஓகேங்களா? ஈக்குவல் நமக்கு தேவையில்லை. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு ப்ராடக்டை ஆட் பண்ணிப்போம். நோக்கியா சாம்சங் சேவ் கொடுக்குறேன். இன்வாய்ஸ் நம்பர் கேட்குது. சாரி, இன்வாய்ஸ் நம்பர் ஃபஸ்ட்டு கொடுத்துக்குவோம். 100 அண்ட் தென் சேவ். டேட்டா பேஸில் சேவ் ஆகிடுச்சு. நான் அலர்ட் பாக்ஸ் எதுவுமே நான் கொடுக்கல. இப்போ செலக்ட் பண்ணி பாருங்கள், எனக்கு சேவ் ஆகிடுச்சு. ஸோ இது ரெண்டு டைம் சேவ் ஆயிருக்கு. என்ன ரீசன்னா, ஃபஸ்ட்டு டைம் நான் சேவ் பண்ணும்போது அலர்ட் பாக்ஸ் நான் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து பண்ண வந்திருக்கு. ஸோ இது ரெண்டு டைம் சேவ் ஆகக்கூடாது. ஒரு டைம் சேவ் ஆகணும் டேட்டா பேஸை. நீங்கள் டேட்டா கிரிட்டை கிளியர் பண்ணிட்டீங்கனாவே இந்த ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா? நம்ம வேணால் ட்ரங்கேட் பண்ணிடலாங்களா? ட்ரங்கேட் பண்ணிவிட்டு TRUNCATE ட்ரங்கேட் பர்ச்சேஸ் டேபிள். ஓகேங்களா? பர்ச்சேஸ் டேபிள் போட்டு ட்ரங்கேட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த சேவ் பட்டனில் அந்த கோடிங் எழுதிடுங்க. டேட்டா சோர்ஸை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள் சேவ் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இந்த ஃபார் லூப் முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ பர்ச்சேஸ் என்ட்ரி சேவ்டு. இதை நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் டேட்டா கிரிட் வியூ 1 டாட் டேட்டா சோர்ஸ் ஈக்குவல் டு நல்லுன்னு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுனா எல்லா காலம்ஸும் எனக்கு கிளியர் ஆகிடும். டேட்டா சோர்ஸ் எதுவுமே இல்லாமல் எம்டி ஆகிடும். சரிங்களா? இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ சேம் இதே மாதிரி நான் 101 போட்டுக்கிறேன். 101 ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறேன், அதோட குவான்டிட்டி 32 கொடுத்துட்டேன். இன்னொரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறேன், இதோட குவான்டிட்டி 34 கொடுத்துட்டேன். சேவ் கொடுக்குறேன். பர்ச்சேஸ் என்ட்ரி சேவ்டு. ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு ஓகே ஆகிடுச்சு. அண்ட் தென் இதில் பாருங்கள், எனக்கு டேட்டா பேஸில் கரெக்டாக ஸ்டோர் ஆகிடுச்சு. ஆனால் பாருங்கள் டேட்டா செட் எனக்கு கிளியர் ஆகலை பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு இன்னொரு வேலை பண்ணலாம். டேட்டா கிரிட் வியூ 1 டாட் ரோஸ் டாட் கிளியர்.
இப்போ பாருங்க, நான் வேணால் மறுபடியும் ட்ரங்கேட் பண்ணிடுறேன். டேட்டாஸை ஃபுல்லாக ட்ரங்கேட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? சாரி, க்ளோஸ் ஆகிடுச்சு. ஷாப் டேபிளில் என்னோடய பர்ச்சேஸ் பழைய டேட்டாவை நம்ம ட்ரங்கேட் பண்ணிடலாம். TRUNCATE ட்ரங்கேட், இந்த பி எடுத்துருங்க, பி தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டாபேஸில் ஏதாவது வேல்யூ இருந்தால் வந்துடும், இல்லைனா எம்டியாக இருக்கும். சரிங்களா? இப்போ எம்டியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய மாஸ்டரில் போகிறேன், பர்ச்சேஸில் போகிறேன், ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறேன், இன்வாய்ஸ் நம்பர் 100 கொடுத்துக்கிட்டேன். நான் இப்போ ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணேன்னா எனக்கு ஒரு இன்வாய்ஸ் நம்பர் கொடுக்குறேன், ஒரு டேட் கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ என்ன ப்ராடக்ட் நான் வாங்குறேனோ, ஒரு பில்லில் எத்தனை ப்ராடக்ட்னாலும் வாங்குவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அத்தனை ப்ராடக்ட்டும் அத்தனை குவான்டிட்டி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் சேவ் கொடுக்குறேன். டேட்டாபேஸில் சேவ் ஆகிடுச்சு. அண்ட் தென் கிரிட்டும் எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம டேட்டாபேஸில் இங்கே சேவ் ஆகிருக்கும். சூப்பராக சேவ் ஆகிடுச்சு. இது இன்னொரு விஷயம், சப்போஸ் புது ப்ராடக்ட் ஏதாவது நம்ம வாங்குறோம் வச்சுக்கோங்களேன், அப்போ ப்ராடக்டில் போய் புது ப்ராடக்ட் ஆட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ மூணு தான் இருக்குது. இதே வந்து எனக்கு வந்து ப்ராடக்ட் நேம் வந்து எம்ஐ அப்படின்னு ஒரு ப்ராண்ட் இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது. இது வந்து மொபைல் ரெட்மி, ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ருபீஸ், 2GB RAM. டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது கொடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டம். நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மொபைல் உங்களுக்கு எம்ஐ இதில் வந்துடும். குவான்டிட்டி நான் ஒரு 34 குவான்டிட்டி இல்லை 10 குவான்டிட்டி நான் இது பண்ணுறேன். எனக்கு இன்றைக்கி டேட்டில் இன்னொரு பில்லை நான் 102 பில்லை வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மொபைல் மட்டும் நான் தனியாக வாங்குறேன் அப்படின்னா தனியாக பாருங்கள், என் டேட்டாபேஸில் அது தனியாக ஸ்டோர் ஆகிடும். பாருங்கள், 102 பில்லை எனக்கு வந்து இந்த டேட்டில் இந்த ப்ராடக்ட்டு எனக்கு இத்தனை குவான்டிட்டி எனக்கு வாங்கியிருக்கு அப்படின்னு எனக்கு இங்கே டிஸ்பிளே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பர்ச்சேஸ் சென்ட்ரி நம்ம போட்டாச்சு. ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு நமக்கு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பர்ச்சேஸ் சென்ட்ரி போட்டதுக்கப்புறம் நமக்கு அந்த ஸ்டாக்கில் வந்து பாருங்கள் எனக்கு வந்து அது சேஞ்ச் ஆகணும். ஸ்டாக்கில் அந்த ப்ராடக்ட் இருந்ததுன்னா எனக்கு என்ன ஆகணும், அப்டேட் ஆகணும், இல்லைனா அந்த ப்ராடக்ட்டை புதுசாக ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் பர்ச்சேஸ் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ட்ரங்கேட் பண்ணிடுறேன். இது எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். ஸோ ட்ரங்கேட், ட்ரங்கேட் பர்ச்சேஸ், செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் பர்ச்சேஸ். ஸோ எதுவுமே இல்லை இப்போதைக்கு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டாக், ஸ்டாக்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸ்டாக்கில் எனக்கு கரெக்டாக கொடுத்துட்டேன், இதுவும் கரெக்டாக கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஒரு சின்ன ட்ரிக் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன ட்ரிக்னா, இப்போ இதில் எனக்கு டேட்டாபேஸில் எனக்கு சேவ் ஆகிறதுக்கு முன்னால் நான் வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி முடித்த உடனே அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, அங்கே இருக்கிற ஸ்டாக் எல்லாத்தையுமே கொண்டு போய் நான் வந்து அந்த ப்ராடக்ட்டை இன்சர்ட் பண்ணுறதா அப்டேட் பண்ணுறதான்ற விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது ஸ்டாக்கில் போய் செக் பண்ணி பண்ணணும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இதே ஃபார்லூப்பாக மறுபடியும் நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்காக நான் ஒரு ஃபங்க்ஷன் போட போகிறேன். இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து பாருங்கள், பப்ளிக் பூலியன் ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம். பூலியன் ஈஸ் ப்ரெசன்ட், ஈஸ் ப்ரெசன்ட்டான்னு போட போகிறேன். ஓகேங்களா? இப்போ ஈஸ் ப்ரெசன்ட்டில் என்ன பண்ணுறேன்னா, அந்த க்வெரியை மட்டும் நம்ம பாஸ் பண்ணலாம். ரிட்டன் பண்ணுறது பூலியன்னால நான் என்ன பண்ணுறேன்னா, ரிட்டன் ஏ ஈக்குவல் டு ஃபால்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். அந்த குவெரி எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ரிட்டன் ஏ கொடுக்குறேன். இதில் என்ன பண்ணுறேன்னா, MySQL டேட்டா அடாப்டர் DA ஈக்குவல் டு நியூ MySQL டேட்டா அடாப்டர் குவெரி கமா கனெக்ஷன், அந்த குவெரி கொடுத்துக்கோங்க. கனெக்ஷன் நம்ம வந்து o.con நான் கொடுத்துக்கிறேன். சாரி, டிபி ஃபைல் நம்ம கனெக்ட் பண்ணாமல் விட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ டிபி ஃபைல் போட்டுக்கோங்க. டிபி ஓ ஈக்குவல் டு நியூ டிபி ஏன்னா இதில் டேட்டாபேஸ் கனெக்ஷன் நம்ம இதில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கனெக்ஷன் ஓ கொடுங்க, கரெக்டாக உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும். o.con. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு, சாரி என்ன எரர் வருது, சச் அ மெம்பர் ஃபங்க்ஷன் காட்டுது, மேலே இருக்குது. ஸோ அப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் கிடையாது, இதை எடுத்துருங்க. MySQL டேட்டா அடாப்டர்
பூ லீஸ் ப்ரெசன்ட் அந்த குவெரியை பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வச்சுருக்கேன், டேட்டா அடாப்டர் டிஏ ஈக்குவல் டு குவெரி கமா கனெக்ஷன். கனெக்ஷன் கரெக்டாக தான் இருக்குது, என்ன ரீசன்னால் எரர் வருதுன்னு பார்ப்போம். ஓ டஸ் நாட் கண்டென்ட், இதில் வந்து பாருங்கள் கனெக்ஷன் எனக்கு வரலன்னு சொல்லுது. இப்போ நம்ம கனெக்ஷன் எங்கே கொடுத்துருக்கோம், வெளியே தான் கொடுத்துருக்கோம், ஸோ காமனாக தான் இருக்குது, ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதில் இந்த இடத்துல ஏன் கனெக்ஷன் ரீட் ஆகலை, சாரி இதை கட் பண்ணுங்கள், இந்த இடத்துல பேஸ் பண்ணுங்கள், ஏன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ நான் மேலே போட்டுக்கிட்டேன், டேட்டா டேபிள் டிஏ டாட் சாரி டிடி ஈக்குவல் டு நியூ டேட்டா டேபிள் வச்சுக்கோங்க. டேட்டா டேபிள் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், இந்த டேட்டா டேபிளில் ஃபில் பண்ண போகிறேன், டிஏ டாட் ஃபில் ஆஃப் டிடி. இன்கேஸ் அந்த ப்ராடக்ட் அதுக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ரோ கவுண்ட் அதிகமாகிடும் சரிங்களா. அப்போ நாம் என்ன பண்ணலான்னா, இஃப் dt.rows.count greater than 0 இருந்ததுன்னா ஓகேங்களா, அங்கே ப்ராடக்ட் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஏ வந்து ட்ரூ பண்ணிடுறேன், இஸ் ப்ரெசன்ட் ட்ரூ ஆகிடும். இல்லைனா டிஃபால்ட்டாகவே பாருங்கள் அது ஃபால்ஸ் தான் இருக்கும். ஸோ இது கரெக்டாக இருக்குது. அப்போ இஸ் ப்ரெசன்ட் அங்கே வேல்யூ இருந்ததுன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது, அந்த ப்ராடக்ட்டை நம்ம அப்டேட் பண்ணணும்னு சொல்லலாம் ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்க, நான் இதில் குவெரி எழுதிக்கிறேன், நான் இதில் செலக்ட் பிஐடி ஃப்ரம் ஸ்டாக், ஸ்டாக்ல இந்த பிஐடி நான் எடுக்கிறேன் ஓகேங்களா. வேற நாம கொடுக்குற பிஐடி இருக்கா ஓகேங்களா, நாம கொடுக்குற பிஐடி இருக்கா, டபுள் கோட்டேஷன் போட்டுக்கிட்டேன், ரெண்டு பிளஸ் பிஐடின்னு வச்சுக்கிறேன், இந்த இடத்துல எஸ்கியூஎல் பிஐடின்னு வச்சுக்கோங்க, வரும் பிஐடின்னு போட்டுக்கோங்க. அப்போ இந்த பிஐடி இங்கே இருக்கான்னு நான் செக் பண்ண போகிறேன், பிஐடி செலக்ட் பிஐடி ஃப்ரம் ஸ்டாக் வேர் பிஐடி. அப்போ இந்த ப்ராடக்ட் ஐடி இந்த ஸ்டாக்ல இருந்ததுன்னா அந்த ரோ கவுண்ட் வந்து அதிகமாகிடும், அதிகமானுச்சுன்னா எனக்கு என்ன அர்த்தம், ஜீரோ இல்லாமல் அதிகமாக போச்சுன்னா ஒன் தான் இருக்கும், ஒன் இல்லை ஒன்னுக்கு மேலே போச்சு அப்படின்னா அங்கே இருக்கு, ஸோ ப்ரெசன்ட். அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டாக ஏ வந்து ஃபால்ஸ்னா ஃபால்ஸ்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ப்ராடக்ட் ஐடியை நம்ம கெட் பண்ணணும் ஓகேங்களா. இங்கே பாருங்க, இஃப் ப்ராடக்ட் ஐடி நான் செலக்ட் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் நம்ம ப்ராடக்ட் ஐடி எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது, இஸ் ப்ரெசன்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இஸ் ப்ரெசன்ட் ஃபங்க்ஷனில் நான் அந்த ப்ராடக்ட் ஐடியை நான் இதுக்குள்ளே பாஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஐடியை பாஸ் பண்ணணும், அதில் டேட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எனக்கு அப்டேட் தான் பண்ணணும். அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்சர்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இதில் பண்ண போகிறோம். இதில் டேட்டா இருந்ததுன்னா ஸ்டாக்கை வந்து அப்டேட் பண்ணணும், டேட்டா இல்லைனா ஸ்டாக்கை வந்து இன்சர்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த இன்சர்ட் குவெரி நம்ம காமனாக இந்த குவெரியை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம எழுதிக்கலாம். நான் இந்த எஸ்கியூஎல் ஃபைலில் நான் வந்து டிஃபால்ட்டாக இங்கே வச்சுக்கிறேன். அண்ட் தென் இந்த இன்சர்ட் குவெரியை நம்ம என்ன பண்ணலான்னா நாம் வந்து இந்த இடத்துல நம்ம இன்சர்ட் குவெரி எழுதிக்கலாம், சாரி இந்த இடத்துல நம்ம கீழே இன்சர்ட் குவெரி எழுதணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் குவெரி எழுதிக்கலாம். இது ரன் ஆன போதும் ஈஸியாக உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் நடந்து முடிஞ்சிடும் சரிங்களா. அப்டேட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாக்ல என்ன குவான்டிட்டி இருக்கோ அந்த குவான்டிட்டி கூடவே இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அப்ப ரொம்ப சிம்பிள், அப்டேட் ஸ்டாக் செட் QTY இருக்கிற குவான்டிட்டி கூட இந்த குவான்டிட்டியை ஆட் பண்ணணும் ஓகேங்களா. எந்த குவான்டிட்டி, நாம கொடுக்குற குவான்டிட்டி. அப்போ அது நாம கொடுக்குற குவான்டிட்டி எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்ம செல்ல நாம கொடுக்குற குவான்டிட்டிங்கிறது இதுதான் நம்மளோட குவான்டிட்டி. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. வேர் பிஐடி ஈக்குவல் டு யூசர் கொடுக்குற பிஐடி ஓகேங்களா. இப்போ எந்த ப்ராடக்ட் ஐடி நம்ம செலக்ட் பண்ணுறோம் இந்த செல்ல இருக்குங்களா. ஸோ இந்த செல்லை நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே கொடுத்துக்கலாம் பக்கத்துலேயே ஓகேங்களா. இந்த குவெரி பாருங்க, அப்டேட் ஸ்டாக் குவான்டிட்டி அப்டேட் பண்ணணும், இருக்கிற குவான்டிட்டி கூட நான் புதுசாக ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா அந்த பர்ச்சேஸோட குவான்டிட்டியை ஆட் பண்ணிக்க போகிறேன். எந்த ப்ராடக்ட்டை நான் செலக்ட் பண்ணோம் அந்த ப்ராடக்ட்டு சேம் இதே மாதிரி தான், இன்சர்ட் இன்டு ஸ்டாக் ஓப்பன் க்ளோஸ் வேல்யூஸ் ஓப்பன் க்ளோஸ். இதில் பாருங்கள் பிஐடி குவான்டிட்டி மட்டும்தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பிஐடி குவான்டிட்டி போட்டுக்கலாம், பிஐடி கமா QTY PID நான் இதுக்குள்ளே கொடுத்துக்கிறேன்,
இது வந்து இன்டிஜர்னால நீங்கள் டைரெக்டாகவே போட்டுக்கலாம், சிங்கிள் கொட்டேஷன் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ டபுள் கொட்டேஷனில் போட்டு கன்கார்டினேஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கமா குவான்டிட்டி. குவான்டிட்டிக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட குவான்டிட்டி வேல்யூ வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் ஐடி வேல்யூ ஜீரோவில் இருக்கும், குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ நான் குவான்டிட்டி 2 அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துக்கிட்டேன். இதை சேவ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ இன்சர்ட் குறி நம்ம எழுதியாச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்னா, இதில் எக்ஸிக்யூட் கனெக்ஷன் ஓம் பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணால் கரெக்டாக செட் ஆகிடும், சரிங்களா? ஸோ ஸ்டாக் டீட்டெயிலையும் நம்ம ஆட் பண்ணிடலாம், ஓகேங்களா? சேவ் பண்ணுறேன், இப்போ ரன் பண்ணுறேன். நாம் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு 1 நம்பர் ப்ராடக்ட், 2 நம்பர் ப்ராடக்ட், 3 நம்பர் ப்ராடக்ட்டு, 20, 250, இதில் வந்து 20, 50, 25 இருக்குங்களா, ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணி செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு புது ப்ராடக்ட் நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெட்மி ப்ராடக்ட் நம்மகிட்ட ஸ்டாக்லேயே இல்லை. ஸோ ரெட்மி ப்ராடக்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 100 ப்ராடக்ட் நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட் பண்ணிடுறேன். 100 நம்பர் இன்வாய்ஸில் நான் சேவ் பண்ணிடுறேன், பர்ச்சேஸ் என்ட்ரி சேவ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டாக்கில் பாருங்கள், இதில் வந்து புதுசாக தான் ஆட் ஆகணும், ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டே இல்லை. 4 நம்பர் ப்ராடக்ட் பாருங்கள், 100 குவான்டிட்டி வந்துருச்சு. இன்கேஸ் நான் வந்து மறுபடியும் இன்னொரு பர்ச்சேஸ் பண்ணுறேன், எனக்கு 101 நம்பர் பில்லில் நோக்கியா வந்து ஃபஸ்ட்டு பில்லு, ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன், ஒரு 2500 பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட் ஒன் ப்ராடக்ட் ஐடி இருக்குது, அண்ட் தென் 4th ப்ராடக்ட் ஐடி ரெட்மி மறுபடியும் வாங்குகிறோம், 25 வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நோக்கியா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து 2500 ஆட் ஆகணும், செகண்ட் ப்ராடக்ட் 25 ஆட் ஆகணும், சரிங்களா? இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் 20 தான் இருக்குது, இதில் 100 தான் இருக்குது, சரிங்களா? இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுற பாருங்கள், சேவ் கொடுத்தோன்னே சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேட்டா பேஸில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுற பாருங்கள், பார்த்தீங்களா? 20 இருந்தது, இப்போ 2520, இங்கே 100 இருந்தது, இப்போ 25 ஆட் பண்ணி 125. ஸோ எனக்கு என்னாச்சு, ஸ்டாக்கு எனக்கு கரெக்டாக அப்டேட் ஆகிடுச்சு. பர்ச்சேஸ் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் டேபிளில் ஸ்டோர் ஆகிடும், பார்த்தீங்களா? 101 நம்பர் பில்லில் நம்ம 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், அதே மாதிரி 100 பில்லில் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக அப்டேட் ஆகிடுச்சு, சரிங்களா? இப்போ இன்னைக்கு இதோட நான் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு 1 ஹவர் தாண்டிடுச்சு. நான் அடுத்த வாரம் இந்த ப்ராடக்ட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சிருவேன் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து அடுத்த விஷயங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பர்ச்சேஸ் முடிச்சாச்சு, அடுத்து சேல்ஸும் ரிப்போர்ட் பார்க்குற விஷயங்கள் மட்டும்தான். ஸோ அடுத்த வாரம் ஈஸியாக நம்ம இந்த ப்ராடக்ட்டை முடிச்சிருவோம். அந்த தென் அடுத்தடுத்த வாரம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, இந்த சீரிஸ் எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதுவும் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி இப்போ வந்து வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். ஒரு சில வாரங்கள் என்ன ஆகுதுன்னா, நான் வந்து ஒரு சில ஒர்க்கில் நான் கொஞ்சம் டைட்டாக மாட்டிக்கிறதால பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்காக நான் புது கண்டென்ட் உங்களுக்காக நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.